Hello dears, welcome back to my channel. என்னோட சேனலை இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்டான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு பெயிண்டிங் ஐடியா பார்க்கலாம். நம்ம நார்மலாக எப்போவுமே ஒயிட் கலர் பேப்பரில் தானே பெயிண்ட் பண்ணுவோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் எப்படி பெயிண்ட் அப்ளை பண்ணுறது, க்ரையான்ஸ் வச்சு எப்படி ஷேடிங் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து கீழே தரையில் தான் செல்லோ டேப் போட்டு நாலு சைடுமே ஒட்டி வச்சுருக்கேன், ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக. அப்புறம் ஒரு பார்டரும் க்ரியேட் ஆகும் அதுக்காக தான். ஓகே, அதுக்கப்புறம் க்ரையான்ஸ் எடுத்துருக்கேன். அதில் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்து ஃபஸ்ட்டு கீழே வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எல்லோ கொடுக்கும்போது அது வந்து லைட் ஆரஞ்சு கலர்லாம் நம்மளுக்கு தெரியும், பிங்க் கலர் பேப்பர்னால அப்படி தெரியும், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து இந்த மாதிரி ரப் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. அப்போ நல்லா மெர்ஜாகி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எல்லோ வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எல்லோ வந்து கொடுத்து மெர்ஜ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து ஒரு ப்ளூ கலர் எடுத்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு அதையுமே மெர்ஜ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்ட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட அதை வச்சு கூட மெர்ஜ் பண்ணிக்கலாம். காட்டன் வச்சு நீங்கள் மெர்ஜ் பண்ணும்போது நல்லா அழகாக மெர்ஜ் ஆகுது. நானும் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணேது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு பிங்க் கலர் எடுத்து அதை வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து நல்லா மெர்ஜ் ஆகி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி லைட்டாக கீழே கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெட் கலர் எடுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதையுமே மெர்ஜ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டார்க்காக கொடுத்துட்டு மெர்ஜ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ தான் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஓகே, அந்த ரெட்டுக்கும் ப்ளூக்கும் நடுவில் இருக்க இடத்துல ப்ளூவும் பிங்க்கும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலர் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். நடுவில் வந்து பிங்க் கலர் நம்ம பேப்பர் எடுத்தனால அது வந்து பிங்க் கலர்லேயே நம்மளுக்கு வந்து நம்ம ஷேடிங் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது அப்படி இருக்கட்டு, விட்டுருங்க. இனி வந்து ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரீ வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரீனா ஃபுல் ட்ரீ இல்லாமல் அதுலேருந்து ஒரு சின்ன களை மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய களை அங்கேயும் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் பிளேஸ்லேயுமே கவர் ஆகி வரணும்னா ஃபுல்லாக ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இடம் ஒரு கிளை மட்டும் இருக்கிற மாதிரி எனக்கு போதும் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? பாருங்க நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு. இதே மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த கலையில் வந்து ஒரு ரெண்டு குருவி இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அது எப்படி ட்ரா பண்ணுறேன்னா ஃபஸ்ட் ஒரு சர்க்கிள், கீழே வந்து ஒரு ஓவல் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு கீழே ஒரு ரெண்டு லைன் போட்டு வாய்க்கு வந்து ஒரு சின்ன லைன் போட்டிங்கன்னா அது குருவி மாதிரி ஆகிரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். இதை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ வெண்டைக்காயில் மேலே வந்து சின்னதாக இருக்கும்ல ஒரு பார்ட்டு, அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன ஃப்ளவர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் வைக்கணுமோ அந்த இடத்துலலாம் வச்சுக்கோங்க. அதுலேயும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை விட சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து பெரிய ஃப்ளவர்ஸ் வந்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எங்கேயாவது சின்ன சின்ன களை போடணும்னா போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ட்ராயிங், கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சைடில் இருக்க செலோ டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பிங்க் கலர் பேப்பரை எடுத்தாலுமே அதில் வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் தான் அவங்க பிங்கை வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க அப்படி தானே. ஸோ செலோ டேப் போட்டு எடுக்கும்போது அந்த பிங்க் கலர் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்க்குறது ஒரு நீட்டான பார்டர் லைன் போல் இருக்கும். உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக் கிடைக்கும் பாருங்கள், நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.